മൈ ഡാഡ് സ്റ്റോ വളസ്രവാക്കം. படி அப்படின்ற வார்த்தையை வந்து எப்பவுமே நட்பு அப்படின்னா நட்புங்க நண்பங்க நண்பண்டா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நண்பண்டா வந்து மாத்தனவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ எப்போ பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லுவார். படிக்கு வந்து உரிமையானவரே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் பிக் பாஸ் கணேஷ் வெங்கட் அவர்கள் தான். ஹலோ சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம் படி. தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க கிட்ட இருந்து நாங்கள் அந்த படின்ற வார்த்தையை வந்து எதிர்பார்த்தோம். என்ன வந்து படி அக்செப்ட் படி நண்பா டார்லிங் பண்ணீங்க. இல்லை, ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சோமியா. ஏன்னா பிக்பாஸ் வரும்போது ஒரிஜினல் ஃபார்மேட் ஹிந்தியில் நான் பார்த்ததில்ல. ஸோ மனசில் ஒரு குழப்பமாக தான் இருந்தது, இதை பண்ணவா, என்ன மாதிரி இருக்கும் இந்த ஷோ. ஆனால் அப்போ விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு போய் விஜய் டிவியோட ஹெட்ஸ் எல்லாருக்கிட்டே பேசும்போது முதல் அட்ராக்டிவ் ஃபேக்டர் வந்து உலகநாயகன் கமல் சார் இது வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறார். ஸோ கமல் சாரே பண்ணும்போது இந்த ஷோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் உண்மையில் என் ஷோவில் கான்டென்ட் இருக்கும் நான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவே கிடையாது, 100% ஒரு ரியல். ஸோ நான் யோசித்த விஷயம் வந்து, இவ்வளோ வருஷமாக 7 to 8 years வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அபியும் நானும் இந்த உன்னை போல ஒருவன், தொடரி, தனி ஒருவன், டிவிஎஸ்கே, எவ்வளோ ஃபிலிம்ஸ். இந்த ஷோ மூலமாக ரியல் கணேஷ் யார் அது வந்து அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது தாண்டி டெஃபினட்டாக கரியர் வைஸ் கூட ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்னோடய வர்சட்டாலிட்டி, என்னோடய கேரக்டர் வந்து ரீச் ஆகும். அப்படியோட எண்ணத்தோடு நான் பிக் பாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் பார்ட்டிசிபேட் ஹவுஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பல வருஷமாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஏக்கம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஓகே, காலேஜில் இருக்கும்போது ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது. இந்த ரெண்டுமே ஒரு பக்கெட் லிஸ்ட் டிக் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலேயே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி கூட இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி, ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒவ்வொருத்தரோட என்ன தேவை அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம், எப்படி வந்து ஒற்றுமையோட இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள், நிறைய டாஸ் உணர்ச்சி, சந்தோஷம், துக்கங்கள் எல்லாமே தாண்டி ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலிங். இந்த 100 நாட்கள் வந்து என்னெல்லாம் இமோஷன்ஸ் ஒரு மனிதர்களால் வந்து வந்து டேக்கிள் பண்ண முடியும், என்ன சுச்சுவேஷன்ஸ் டேக்கிள் பண்ண முடியும், அதை எல்லாமே பார்த்து வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் பிக்பாஸ் வீட்லேருந்து வழியில் வந்தப்புறம் மெயினான மக்களோட லவ், அந்த ஒரு அன்புக்காக தான் நாங்கள் போயிருந்தேன். அது வந்து அவர் ஒரு சுனாமி மாதிரி வந்து நான் இப்போ வந்துட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. கரெக்ட், ஒரு 100 படங்கள் பண்ணுறதுக்கு சமம் உண்மையில. ஏன்னா தினமும் 1.5 மணி நேரம், சாட்டர்டே சண்டே 2 hours தொடர்ந்து ஒரு பிரேக் விடாமல் பார்த்துருக்காங்க. சில பேர் வந்து ரிப்பீட், நைட் ரிப்பீட், மார்னிங் ரிப்பீட்டும் பார்த்துருக்காங்க. விஜய் டிவி சூப்பர்லேயும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அது சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அண்ட் கமல் சார் பண்ணதுனால வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த ஷோ பார்த்துருக்காங்க. ஸோ கணேஷ் வெங்கட்ராம் யார் எல்லாருக்கும் தெரியும். அந்த விசிபிலிட்டி, அந்த ரீச் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு காட் ஃபாதர் இல்லாமல், இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு காண்டாக்ட் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து மக்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கிடைச்சாலே ஒரு மிகப்பெரிய, அதை எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த் தான். பல விஷயங்கள், என்னோட டான்சிங், என்னோட காமெடி, அதுல ஒரு டாஸ்க் இருந்தது, அதாவது கிண்டல் பண்ண ஒரு டாஸ்க். அடேங்கப்பா, இது வரைக்கும் யாருமே நம்ம கிண்டல் பண்ணதே கிடையாது, பின்னாடி பேக் பைட்டிங் கூட பண்ணது கிடையாது. எப்படி பண்ண போனோம் சார், இது ஒரு டாஸ்க்காக பார்க்கணும் அப்படி சொல்லி அதை பண்ணேன். அது ஆக்சுவலாக மக்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ கரெக்ட், இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இந்த ஷோ மூலமாக நிறையா என்னோட நிறைய டிமென்ஷன்ஸ் வந்து மக்கள் பார்த்துருக்காங்க, சந்தோஷமா இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல நிறைய மாற்றங்கள் இப்போ நல்லா என்னால் என்னோட தாட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஸோ சூப்பர். எஸ், அப்புறமா நீங்கள் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்களுக்காக தான் ஷோக்கில் என்ட்ரான அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ உன்னை போல் ஒருவனில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப காம்பினேஷன் அதிகப்படியாக இல்லைனாலும் ஒரு சில சீன்ஸ் வந்து இருந்திருக்குது. ஸோ அதில் பார்த்த கமல் ஹாசன் அவர்களுக்கும் அப்புறம் பிக் பாஸில்
ஹோஸ்டா பார்த்த கமல்ஹாசன் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு? கமல் சார் வந்து மக்களோட பிரதிநிதி. ஸோ அதை பண்ணும்போது ஒரு 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 பொறுப்பு அதிகம். ஒவ்வொரு வாரம் சாட்டர்டே சண்டே கமல் சார் சந்திப்போம். அப்போ கமல் சார் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு ஒரு ஃபோர் வால்ஸ் கூட இருக்கும்போது உலகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நம்ம பர்செப்ஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ கமல் சார் வந்து வாஸ் அ விண்டோ டு த அவுட் சைட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப கவனி கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி படி. அப்புறம் குறும்படம் காமிக்கும் போது அது குறும்படம் வந்து ஒன்றும் இல்லை, சோஷியல் மிரர் தான். ஹவுஸ்மேட்ஸ் வந்து பண்ணுற தப்புகள் வந்து வழியில் எல்லோரும் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஷோ மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட். ஏன்னா மக்கள் இந்த ஷோ பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தார். ஏ அவன் என்ன மாதிரி இருக்கான், ஏ ஷீ இஸ் டூயிங் சம்திங் ஜஸ்ட் லைக் மீயா. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு. அந்த 100 கேரக்டரோட மக்கள் வாழ்ந்தாங்க. இப்போ வழியில் வரும்போது கூட என்னை வந்து அவங்களோட வீட்டோட ஒருத்தர் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் ஃபுல் கிரெடிட் டு கமல் சார். ஏன்னா அதை பீச் கொடுத்ததே கமல் சார். அது வந்து ஒவ்வொரு கேரக்டர் பற்றி நல்லதும் இல்லை, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸும் கரெக்டாக வந்து காமிச்சுட்டு ரீச் ஆகணும். அது வந்து கமல் சார் மூலமாக தான் அது முடியும். ஸோ கமல் சார் இல்லாமல் பிக் பாஸ்க்கு வந்து வேற யாராவது ஹோஸ்ட் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து ஆப்டான ஒரு ஹோஸ்ட் நினைக்கிறீங்களா? கமல் சார் இந்த சீசன் பண்ணதுக்கு அப்புறம் வேறு யாருமே இதுக்கு ஆப்ட் இல்லை, கமல் சார் தான் ஆப்ட்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து நான் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கமல் சார். ஸோ கமல் சார் இல்லாமல் வேறு யாரும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் போயிருப்பேன்னு எனக்கு டவுட் தான். ஸோ அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். கமல் சார் தான் கமல் சார் தான். பிக் பாஸ் கமல் சார் இல்லாமல் இல்லை இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ சல்மான் கான் அவர்களுடைய ஹோஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க பை சான்ஸ் அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க? நான் ஆக்சுவலாக சல்மான் கானோட ஷோஸ் பார்த்ததே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபார்மேட் எனக்கு தெரியல. பட் நான் வந்து பிக் பாஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம், நிறைய சண்டைகள் நடக்கும், கான்ட்ரவர்சிஸ் இருக்கும், இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தேன் மைண்டில். அதனால் முதல் முறையாக கால் வரும்போது நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ஸ்கிரிப்டட் ஷோ அப்படி எனக்குள்ளே ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டுட்டு இது கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இது ஸ்கிரிப்டட் ஷோ கிடையாது, 100% ஒரிஜினல், அங்கே ஸ்கிரிப்ட் பண்ணவே முடியாது. அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் வேணும். ஏன்னா எல்லோரும் செலிப்ரிட்டிஸ். அண்ட் 100 நாட்கள் அந்த ஹவுஸில் நம்மளோட வீக்கான மூமெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ், எல்லா இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது, அதுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும். ஐ ஹேட் அந்த தைரியம் எனக்கு இருந்தது. பிகாஸ் நான் வந்து நானாக தான் இருக்க போகிறேன், உண்மையாக தான் இருக்க போகிறேன். ரெண்டாவது வந்து என் அப்ரோச் வந்து எப்போவுமே இது நான் ஒரு கேம் ஷோ பார்த்ததில்லை, ஜெயிக்கணும் தோக்கணும் அதை பற்றி யோசிச்சதே இல்லை. நான் போகிறது ஒரே ஒரு மெயின் ஆப்ஜெக்ட் வந்து மக்களோட நான் கனெக்ட் ஆகணும், உண்மையான கணேஷ் யார்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையில் என்னோட பிரின்சிபல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரு டாஸ்க்காகவோ இல்லை ஜெயிக்கிறதுக்காகவோ நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கே ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி இருந்தது. சரி, வாழ்க்கையில் வர சூழ்நிலைகளில் வந்து நம்ம எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணுறோமா, எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகிறோமா. ஸோ ஓகே, எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் நானாக தான் இருந்தேன். அது எனக்கு ஒரு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம். பட் ஆனால் நாங்கள் நிறைய டாஸ்க் கொடுத்ததில் கணேஷ் வெங்கட்ராமன் வந்து முன்னாடி இருப்பாங்க. நிறைய டாஸ்க் வந்து அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து எல்லா டாஸ்க்கும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுவே ஒருத்தவங்களுடைய கான்ட்ரவர்சியான ஒரு டாக் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அங்கேயே கூட மக்கள் கேட்ட குவஸ்டின்ஸ்லேயே கூட வந்திருக்கும், ஏன் நீங்கள் வந்து அதில் வந்து வரமாட்டீங்க ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது அதில் வந்து முன்னாடி இல்லையே. அதாவது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா இந்த சைடும் அவங்களுக்கு கன்வின்சிங்காக பேசுவீங்க, ரெண்டு போத் சைட் கன்வின்சிங்காக இருக்குமே தவிர இல்லை இவங்க தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஏன் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல வராது? இல்லை, நான் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். 15 பேர் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி. ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அது சொல்யூஷனில் இருந்திருக்கேன். அண்ட் ஃபேமிலியோட ப்ராப்ளம் முதல்ல வந்து வாழ்க்கையில் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு இப்போ வந்து நம்ம முதல்ல ஜட்ஜ் பண்ணுறோம், அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுதான் ஒரு மிஸ்டேக். முதல்ல ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம், பிரச்சனை உண்மையிலேயே என்ன. சில டைம் வந்து அது பிரச்சனையே இருக்காது, ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், ஜட்ஜ்மெண்ட் கடைசியில் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவியாவோட கேஸில் கூட நாங்கள் எல்லோரும் பண்ண தப்பு வந்து நிறையா பல தடவை வந்து எவிக்ஷனில் வந்து வெறும் டாஸ்க் ஆங்கிளில் வந்து ஓவியாவுக்கு நாமினேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா அவங்க டாஸ்க் பண்ணல. பட் ஆனால் நான் வந்து ஒவ்வொரு தடவை வந்து ஓவியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன். இப்போ பெண்களோட அறைகளில் சில விஷயங்கள் நடந்தது, அந்த கான்ஃப்ளிக்ட், அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அது வந்து ஆப்வியஸ்லி எங்களுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பெண்களோட அறையில் இல்லை, அண்ட் யாருமே அதை வந்து என் கூட ஷேரும் பண்ணது கிடையாது.
ஒரு வேலை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை வந்து நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிருப்பேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஓவியா கிட்ட போய் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆரோ அண்ட் ஓவியாவோட விஷயத்துல கூட நான் ஆரோ கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து யூ கே நாட் கோ அண்ட் அது நாகரிகமும் கிடையாது கெட் டு சம்படி பர்சனல் லைஃப் அண்ட் ஆஸ்க் தெம். ஸோ ஆரோ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்ததுனால என் ஆரோ எல்லா விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணுவார். ஸோ ஃப்ராங்கா எனக்கு சொன்னார். பட் சில விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணல, அது அப்புறம் தான் தெரிஞ்சது கமல் சார் அந்த மருத்துவ முத்தம் சொன்னதுனால. பட் அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஹீ ஷுட் ஷேர் எவ்ரி திங். அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, ஒரு பிரைவசி இந்த விஷயங்கள். ஸோ அவர் சில விஷயங்கள் அவரோட ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. பட் எங்கே யாருக்கும் சப்போர்ட் தேவை நான் இருந்தேன். ஜூலிக்கு ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஸ்ரீ கூட நான் இருந்தேன். ஸ்ரீக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது, இல்லை ஜூலி வந்து ஒரு தப்பான முடிவை எடுக்கக்கூடாது, மற்றவங்களோட தாட்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. வந்து ஒரு ஸ்மோக்கிங் ரூமில் கூட ஒரு ஷி ப்ரோக் டவுன், ஐ வாஸ் தேர் ஓவர் தேர் ஃபார் ஹர். அனுயாவோட இருந்தேன், ஷி ஹேட் அ ப்ராப்ளம். பர்னியோட கேஸில் கூட அ வீக் பிஃபோர் ஹி எஸ்கேப் ஐ வாஸ் தேர் டாக்கிங் வித் ஹிம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் எவ்ரி சிங்கிள் டைம் வேர் ஐ நோ தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஹேப்பனிங். எனக்கு ஒரு ப்ராப்ளம் பத்தி தெரியலன்னா நிறைய விஷயங்கள் வந்து என் பின்னாடி பேசினாங்க. அது வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு என்னன்னா, இஃப் யூ கன்சிடர் மீ அஸ் அ ஃபேமிலி மெம்பர், எனக்கே டைரக்டா நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன சேஞ்சஸ் நான் பண்ணிருப்பேன். ஏன்னா எனிவே 40 டேஸ்க்கு அப்புறம் நான் ஃபீட்பேக் கேட்டதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் சொன்னாங்க, அது அப்படியே எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ வென் ஐ எம் சச் அன் ஓப்பன் பர்சன், why do you talk behind my back? Ilya, so I've been a victim of the same thing. So ஒரு பிரச்சனை நம்ம கண் முன்னாடி நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் கண்டிப்பாக போயிருக்கேன். ஐ ஹவ் டெஃபினெட்லி ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். அண்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை ஒரு சண்டே இல்லை கோவப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வீட்டோட வீட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓவியாஸ் தாட் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்னேஹன்ஸ் தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், ஆரோஸ் தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், எல்லாரோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். வி ஷுட் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஜட்ஜிங் தட் நீங்கள் பண்ணுறது தப்பு. ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் ஈஸியாக அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும், ஒரு காமன் கிரவுண்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் மை அப்ரோச் இன் லைஃப் ஆல்வேஸ். ஆல்வேஸ் உங்களுடைய அப்ரோச் வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்டு உங்களுடைய அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டுக்கு என்ன சீக்ரெட்? ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து த்ரூ அவுட் த சீசன்ல எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க, ஏதாவது அவங்களுடைய ஈவன் க்ளோசஸ்ட் பர்சனோட ஒரு சின்ன ஒரு வார்த்தையாவது விட்டுருப்பாங்க. ஆனால் கணேஷ் வெங்கட்ராமனை நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. அப்படி உங்களுக்கு கோவமே வராதா? இல்லைன்னா எப்படி அவ்வளோ கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எப்படி எல்லா மனிதருக்குள்ள எல்லா உணர்ச்சிகள் இருக்கும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவப்பட்டு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கோவப்பட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் கோவப்படுறேன், ஆனா கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. There is no solution. வந்ததே கிடையாது. அந்த throughout the 100 daysல ஒரு நாள் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் எதுமே வந்தது இல்லையா உங்களுக்கு யார் மேலயோ? இல்ல வந்திருக்கலாம், பட் ஐ ஹேவ் a certain way of dealing. நான் வந்து 2012 இருந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. காலேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது ஸ்பான்டினியஸாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை கோவப்படுறது இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் அது பண்ண எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ வை டு ஐ மேக் தட் சாய்ஸ்? வை டு ஐ மேக் தட் சாய்ஸ்? ஐ கேன் மேக் அ பெட்டர் சாய்ஸ். ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நேம் 4 பர்சனாலிட்டிஸ் தட் ஐ ரியலி லவ். ஓகே, ஐ லைக் MS தோனி, ஐ லைக் PV சிந்து, ஐ லைக் அப்துல் கலாம், ஐ லைக் நரேந்திர மோடி. பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் தே ஆர் கிரேட் அச்சீவர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரெஸ் இல்லையா, பிரச்சனை இல்லையா? ஆனால் இவங்கள எப்போவுமே கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? தேர் ஆல்வேஸ் கூல், தேர் ஆல்வேஸ் ரிலாக்ஸ், பிகாஸ் தென் ஒன்லி ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சுச்சுவேஷன். வாழ்க்கையில் சூழ்நிலை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கண்ட்ரோலில் சூழ்நிலை இல்லவே இல்லை, ஆனால் உங்கள் ரெஸ்பான்ஸ் உங்கள் கையில் இருக்கும். அந்த சாய்ஸ் உங்கள் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கோவப்பட்டு அங்கேருந்து போகலாம், இட்ஸ் நாட் கோன் சால்வ் த ப்ராப்ளம். ஒரு கெட்ட வார்த்தை கொடுக்கலாம், ஒரு தப்பான வார்த்தை, தட் வில் ஒன்லி மேக் த ப்ராப்ளம் ஈவன் வர்ஸ். வாட் ஆர் யூ கோன் டு டூ? தட்ஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, தட்ஸ் யுவர் சாய்ஸ், தட்ஸ் வேர் ஐ ஸ்டாண்ட். ஸோ இது வந்து பிக் பாஸில் வந்து சேஞ்ச் பண்ணது கிடையாது. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் திஸ் ஃப்ரம் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம், அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் மை செல்ஃப் ஆன் த ஷோ.
சூப்பர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களே எப்படி வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்றது, அதனால என்னெல்லாம் வந்து தேவையில்லாத ஆபத்தெல்லாம் வருது அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எம்எஸ் தோனி அவர்களை வந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். அண்ட் உங்களை வந்து பிக் பாஸ் கூல் அப்படின்னு தான் கூப்பிடணுமே. அந்த அளவுக்கு கூலஸ்ட் பர்சன் இன் பிக் பாஸ் சீசன் ஒன். அண்ட் இதுக்கப்புறம் த்ரூ அவுட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூல் அப்படின்னா உங்கள்தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு கூலஸ்ட் பர்சனா அண்ட் ஆல்சோ எங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கீங்க, ரோல் மாடலா. இது இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு. தேங்க் யூ சோமே. இந்த விஷயம் தான் எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் யூடியூப் எல்லாம் இதில் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கூட வைல் ஐ வாஸ் க்ரோயிங் அப் இன் மை டீன்ஸ் அண்ட் ஆல், நான் கூட சொசைட்டியில் நிறைய ரோல் மாடல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ரோல் மாடல் கிடையாது, ஆனால் வெவ்வேறு பர்சனாலிட்டியில் பிடிச்ச பர்சனாலிட்டி ட்ரேட் நான் இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இவர்கிட்ட இருக்கிற பொறுமை நான் இன்கல்கேட் பண்ணணும், இவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி நான் இன்கல்கேட் பண்ணணும், இல்லை பேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் சில விஷயங்கள் சில சுச்சுவேஷனில் டீல் பண்ண விதம் பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை வந்து ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக வந்து அவங்க வந்து தே ஓப்பன்லி யூனோ போர் தேர் ஹார்ட் அவுட், அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் ஐ குட் சேவ் ஃபியூ குட் திங்ஸ் அவுட் தேர் த்ரூ மை கேரக்டர் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் பீங் மை செல்ஃப். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வயாபுரி சார் சொல்லக்கூடிய எக்ஸ். ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன். அது கூலாக தான் ஹேண்டில் பண்ணேன் நான். ஏன்னா வயாபுரி அண்ணா என் விட மூத்தவர், சம்படி ஐ ரெஸ்பெக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் முதல்ல ஃபீட்பேக் கேட்கும் போது கூட அவர்கிட்ட தான் கேட்டேன். அண்ட் எக் அந்த என்டையர் எக் இஷ்யூ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதை பற்றி அதிகமாக எனக்கு தெரியல, வழியில் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஆனால் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி அம்யூசிங் அண்ட் நான் சிரிச்சிட்டேன். அதாவது முட்டை திருடுறது அதெல்லாம், பிகாஸ் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். நான் வந்து காலையில் ஒரு 4 எக்ஸ் பாயில் பண்ணுவேன், அதில் வந்து 2 எக்ஸ் மார்னிங் சாப்பிட்டுடுவேன், 2 எக்ஸ் வந்து ஷெல்லோடு இருக்கும், அதை வந்து ஒரு கப்பில் வைப்பேன். ஏன்னா அங்கே எக் ட்ரே அங்கே தான் இருக்குது. ஸோ பாயில்டு எக்ஸ் அண்ட் நான் பாயில்டு எக்ஸ் கூட ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அந்த காரணத்துக்காக சைடில் வைப்பேன் இல்லை பெட்ரூமில் வைப்பேன். அது பார்த்துட்டு முட்டை திருடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு அம்யூசிங்காக இருக்குது. எப்படி வந்து நீங்கள் இதை ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? அந்த டைமில் ஒருத்தர் என்னை ஃபேமிலி மெம்பர், நான் ஃபேமிலி மெம்பர் தானே, வந்து என் கிட்டே கேட்டிருந்தீங்கன்னா அப்போவே நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் அது இல்லாமல் நீங்களே பின்னாடி பேசி ஒரு விமர்சனம் பண்ணி அதுவே மக்கள் பிலீவ் பண்ணி, இட் வாஸ் ஆக்சுவலி வெரி கிட்டிஷ். And so I don't blame anybody for it. It's a family. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். I take it very sportively. Of course, definitely. உண்மை என்ன எனக்கு தெரியும்ல. Me know, I know the God knows. அவ்வளோதான். இது வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் தேவையில்ல. நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். அண்ட் மற்ற விஷயங்கள் சொல்லும் போது கணேஷ் நீங்கள் சில விஷயத்தில் டிஸ்கனெக்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கன்வே பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஆக்சுவலாக நான் அப்படி கிடையாது, என்னோட எண்ணங்கள் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி பியூர், பட் என்னோட செயலில் சில விஷயங்கள் அவங்களுக்கு தோணிருக்கும். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் தட், பிகாஸ் என்னோட ஃபேமிலி தானே சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் பி மோர் ப்ரோ ஆக்டிவ். என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இன்னும் கொஞ்சம் வழியில் நான் வரணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் ஐ வாஸ் அ பேச்சுலர், அதுக்கப்புறம் மேரிட் லைஃப், இட்ஸ் ஜஸ்ட் மீ அண்ட் 2 of us. ஸோ 15 பீப்புளோட இருக்கிறது இஸ் ஆக்சுவலி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பிந்து கூட இனிஷியலாக வரும்போது ரொம்ப தனிமையில் இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது, பிகாஸ் இட் டேக்ஸ் டைம் டு அடாப்ட். ஸோ ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னா ஐ ஷுட் சேஞ்ச். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், ஃபார் அ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஃபார் சேஞ்சிங் அவர் ஷார்ட் கமிங்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப கரெக்டாக பாசிட்டிவாக ஏற்றுக்கிட்டு ஐ சேஞ்ச். ஸோ வென் யூ சீ தட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு சேஞ்ச் ஸோ மச், முன்னாடியே சொல்லியிருந்தா சப்பே அதை மேட்டர் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் பயபுரி அண்ணாவே எனக்கு வந்து 100 டே வந்து வீட்டில் ரொம்ப சொல்லிட்டாங்க, கணேஷன்னு, ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, கணேஷன் ஏன் இவ்வளோ பண்ணீங்க, சாப்பாடு விஷயத்தில் இவ்வளோ பண்ணலாம், அவரே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கும்போது கூட பல தடவை கேமராக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும்போது ஐ எம் சாரி, நான் வந்து எதுக்காக நான் வந்து இப்படி பண்ணுறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ வென் ஹீ இஸ் ஹிம்செல்ஃப் ரியலைஸ்ட் இட், வை ஆம் ஐ கோயிங் டு கோ அண்ட் டாக் டு ஹிம் அபவுட் இட்ல. ஏன்னா பல பேருக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் சொசைட்டி. நம்ம வந்து ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தால் கூட தே வில் ஆல்வேஸ் பி பீப்புள் ஹூ வில் ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் இன் யூ. பட் ஆஸ் லாங் ஆஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது கரெக்ட், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, யூ கோட் அ கனெக்ஷன் வித் காட் அபவ், ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூயிங், அவ்வளோதான். பட் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு யுவர் ஃபேமிலி, ஆல்வேஸ் பி ஓப்பன் டு சஜஷன்ஸ். எந்த சஜஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட், ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டு, என்னோட எண்ணத்தில் மேபி நான் தப்பு இல்லை, பட் நான் பண்ணுற செய்யலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சேஞ்ச் தட், அவ்வளோதான். சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிக் பாஸ் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் பிக் பாஸ் இது ரெண்டுத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
டே ஒன் ஆஃப் பிக் பாஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இவங்க தான் அடுத்த 100 நாட்கள் என்னோட ஃபேமிலி, திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ், ஐ ஹேவ் டு பி வித் தெம், ஐ ஹவ் டு மேக் த பெஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னு மனசில் இருந்தது. ஒவ்வொரு வாரம் வந்து எவிக்ஷன் மூலமாக ஒவ்வொருத்தர் வழியில் போகும்போது என்னாச்சுன்னா, அந்த ஒவ்வொரு வாரம் 2 வாரம் 3 வாரம் வந்து அந்த பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தது ஒவ்வொருத்தர்கிட்ட. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டோரி, ஜேர்னி, அவங்களோட கரியர், அவங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே பேசும்போது யூ அண்டர்ஸ்டுட் மோர் அபவுட் தட் பர்சன், தட் பர்சனாலிட்டியில். ஸோ ஒவ்வொரு வாரம் அவங்க போகும்போது ஒரு எனர்ஜி வீட்டிலேருந்து போகுது. ஸோ அங்கேயே ஒரு வீட்டில் ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, அண்ட் தட் வேக்யூம் இஸ் இரீப்ளேசபிள் பிகாஸ் எவ்ரி பர்சனாலிட்டி இஸ் யூனிக். ஸோ ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஸோ 15லேருந்து 5 பேர், ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து 5 பேர் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் வயபுரி அண்ணா போகும்போது வயபுரி அண்ணாவோட ஹியூமர் மிஸ் பண்ணுவோம், ரைஸா போகும்போது ரைஸா பண்ணுற விஷயங்கள் மிஸ் பண்ணுவோம், ஓவியா போகும்போது அது ஏர்லி மார்னிங் டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் மிஸ் பண்ணுவோம், எல்லா கேரக்டர்ஸ்கிட்ட இந்த ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணோம், அந்த வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. 100வது நாள் வந்து உண்மையில் அவங்க வரும்போது அந்த எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா வேக்யூம் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. அப்போதான் வீடுனா வீட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் தான், தட்ஸ் வாட் டிஃபைன்ஸ் த ஹவுஸ். இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் 4 walls, இட்ஸ் ஜஸ்ட் பிரிக் அண்ட் ஸ்டோன், இட்ஸ் த பீப்புள் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன். அண்ட் உண்மையிலேயே ஒரு லைஃப் இஸ் அ சர்க்கிளில் ஒரு வட்டம், ஒரு க்ளோஜர் கிடச்சிது. அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரோடைய ஃபால்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ஓப்பனாக எல்லோரும் ஹக் பண்ணி, ஏன்னா ஃபேமிலி எப்படி தான் இருக்கணும், நிஜம் வாழ்க்கையில் கூட எந்த வீட்டில் சண்டை வராது, ஓகே, பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிட்வீன் கிட்ஸ், பிட்வீன் மதர் ஃபாதர் ஆர் பிட்வீன் அங்கிள்ஸ். ஆனால் கடைசியில் ஃபேமிலி ஒரு மூமெண்ட்டில் வந்து சேர்ந்து வராங்க, ஒவ்வொருத்தரோட ஷார்ட் கம்மிங்ஸ் அக்செப்ட் பண்ணி ஒவ்வொருத்தரோட பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறாங்க, அதுதானே ஃபேமிலி. ஃபர்கிவ்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கில். ஸோ 100வது நாள் அதை நான் பார்க்குறேன், அவ்வளோ லவ். பரணி வந்து என்னை ஹக் பண்ணி சொல்கிற விஷயம் வந்து, நண்பா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணாத ஒரே ஒரு ஆள் நீ தான், நீ 100 நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லும் போது ஐ ஃபெல் ஸோ குட். ஹீஸ் அண்டர்ஸ்டுட் மீ, நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து அவர் ஃபர்கிவ் பண்ணிருக்காரு. சரி, அவர் வந்து வேணுன்ட்டு பண்ணல, நான் மன்னிப்பும் கேட்டிருந்தேன், அதுவும் அவர் முழுசாக அக்செப்ட் பண்ண அவரே வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓவியாவும் அந்த ஹேர் கட்டோட வந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்து ஓவியா மீட் பண்ணதுக்கு. ஒவ்வொரு கேரக்டர், சக்தி, காயு, ஜூலி எல்லாரும் வரும்போது, ஆர்த்தி, இட் வாஸ் பேக் அகெயின் லைக் அ ஜாயின்.